பங்குச்சந்தை பலூன்கள். எழுதியவர் மோசஸ் சந்தியாகு. அத்தியாயம் 4. அமெரிக்காவின் புதிய நூற்றாண்டும் புதுவித ஃப்ராடும். இப்படிப்பட்ட பணவாசனை காற்றோடு காற்றாக கலந்துவிட்ட ஒரு தெருவில் ஏமாற்றுக்காரர்களுக்கும் அத்தகையோரை நம்பி ஏமாறும் முதலீட்டாளர்களுக்கும் மட்டும் பஞ்சம் ஏற்படுமா என்ன? பேராசை பிடித்த மனிதர்கள் மத்தியில் பணத்தாசை காட்டி பக்காவாக சுருட்டும் ஜேப்படி வித்தைக்காரர்களிடமும் அவ்வப்போது பல முதலீட்டாளர்கள் ஏமாந்து வந்தனர். இன்று நம் நாட்டிலேயே கூட பங்குச்சந்தை பெயரில் ஏமாற்றுபவர்கள் எவ்வளவு அதிகமாகிவிட்டனர். பத்திரிகைகள் அவர்களை பற்றி தோலுரித்து காட்டினாலும் விட்டில் பூச்சி விளக்கில் விழுவது போன்று மீண்டும் மீண்டும் ஏமாறவே செய்கின்றனர். இன்று நம் தமிழ்நாட்டிலேயே பங்குச்சந்தையை பற்றி ஆனா ஆவண்ணா தெரியாதவர்கள் கூட எங்களிடம் 100,000 ரூபாய் தாருங்கள், நாங்கள் அதை பங்குச்சந்தையில் முதலீடு செய்து சம்பாதித்து உங்களுக்கு மாதம் மாதம் 5,000 ரூபாய் வழங்குவோம் என்று கூறி சாமானிய மக்களை ஏமாற்றுகின்றனர். இதை நம்பி பணம் கட்டிய மக்களும் தங்களுக்கு தெரிந்தவர்களையும் அவர்களிடம் கோர்த்து விடுகின்றனர். அந்த ஏமாற்றுக்காரர்களும் நல்லதொரு பெரிய தொகை சேர்ந்தவுடன் கம்பி நீட்டி விடுகின்றனர். மக்கள் பணத்தை இழந்து தவிக்கின்றனர். இதற்கு முக்கிய காரணம், நம்மை விட அவன் திறமையானவன், நிச்சயம் சம்பாதித்து கொடுப்பான், நமக்குத்தான் திறமை பத்தவில்லை என்று நம் மக்கள் நினைப்பதே. நமக்கு இதுபோன்ற சம்பவங்கள் புதிது என்றாலும் வால்ஸ்ட்ரீட் முதலீட்டாளர்களுக்கு இதுபோன்ற சம்பவங்கள் நூற்றாண்டு கால வரலாறாகும். இப்படி திடீர் திடீரென ஏதாவது ஒரு பெயரில் மக்களிடம் பணத்தாசையை காட்டி அவர்களை ஏமாற்றும் திட்டத்திற்கு பொன்சி ஸ்கீம் என்று பெயர். இதுபோன்ற பொன்சி திட்டங்களில் ஏமாந்து அவ்வப்போது பணத்தை இழப்பதும் பின்பு விட்டதை பிடிப்பதுமாக அமெரிக்கர்கள் இருந்தனர். ஆனால் உலகின் மிகப்பெரிய நிறுவனமாக அறியப்பட்டிருந்த ஒரு நிறுவனம் பொன்சி திட்டங்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டு தங்களை ஏமாற்றிவிட்டு ஒன்றுமில்லாமல் மண்ணோடு மண்ணாக போகுமென்று யாரும் அப்போது நினைத்திருக்கவில்லை. பில் கிளின்டனின் ஆட்சி காலத்தில் அமெரிக்க சந்தைகள் எப்போதுமே ஏறுமுகமாகவே இருந்ததால் இந்த நிறுவனம் இப்படி ஒன்றுமில்லாமல் போகுமென்று அமெரிக்கர்கள் கனவு கூட கண்டிருக்க மாட்டார்கள். ஆம், கிரேட் டிப்ரெஷனுக்கு பிறகு அமெரிக்கர்கள் பங்குச்சந்தை முதலீடுகளில் எவ்வளவோ நஷ்டங்களை அவ்வப்போது சந்தித்திருந்தாலும் இந்த பெரிய நிறுவனத்தின் பங்குகளின் விலை வீழ்ச்சியடைந்த போது மிகுந்த அதிர்ச்சி அடைந்தனர். அமெரிக்கர்கள் மட்டுமல்ல, 1980 மற்றும் 1990களில் புதிதாக அமெரிக்காவில் குடியேறியிருந்த இந்தியர்களும் இந்நிறுவனத்தின் பங்குகளில் முதலீடு செய்து மிகுந்த நஷ்டமடைந்தனர். இதன் பிறகு இவர்களிடம், சார், மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது பங்குச்சந்தையில் சிறிதளவு முதலீடு செய்யலாமே என்று யாராவது கேட்டால் கூட அவர்கள் பதிலுக்கு, போதுமடா சாமி, ஏற்கனவே அந்த கம்பெனியில் பணத்தை முதலீடு செய்து நான் நஷ்டமடைந்தது பத்தாதா, புதிதாக இன்னொன்றா, வேண்டவே வேண்டாம் சாமி, ஆளை விடு என்று கூறுவார்கள். ஆனால் அமெரிக்கர்கள் அப்படி அல்ல. அந்நிறுவனத்தின் பங்குகளில் மிகுந்த நஷ்டமடைந்திருந்தாலும் வேறு சில நல்ல பங்குகளில் அடுத்தடுத்து முதலீடு செய்து லாபம் பார்க்கவே செய்தனர். அமெரிக்கர்கள் பங்குச்சந்தையில் உள்ள வாய்ப்புகளையும் ஏற்ற இறக்கங்களையும் லாப நட்டங்களையும் பல தலைமுறைகளாக பார்த்தவர்கள் என்பதால் அவர்கள் பங்குச்சந்தையை விட்டு விலகுவதில்லை. ஒரு சில காலகட்டங்களில் அமெரிக்க நிறுவனங்களில் முதலீடு செய்து பணத்தை பெருக்குவது சிரமம் என்ற நிலை ஏற்படும்போது கூட அவர்கள் துணிந்து இந்தியா, பிரேசில், இலங்கை, பங்களாதேஷ் போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் முதலீடு செய்து தங்கள் பணத்தை பன்மடங்கு பெருக்கிக் கொள்கின்றனர். இப்படி வளர்ந்து வரும் நாடுகளை அடையாளம் கண்டு அங்கு அமெரிக்கர்கள் முதலீடு செய்தால் பன்மடங்கு லாபம் பார்க்க முடியும் என்று அமெரிக்காவில் இயங்கி வரும் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் ஹெட்ஜ் ஃபண்ட் நிறுவனங்களும் அவர்களுக்கு புள்ளி விவரங்களோடு விலாவாரியாக எடுத்து கூறுகின்றனர். இதற்காக வளர்ந்து வரும் நாடுகளில் உள்ள பல நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அமெரிக்க முதலீட்டாளர்கள்
எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இண்டெக்ஸ் முறையை ஏற்படுத்தி கொடுக்கின்றனர். அமெரிக்கர்களும் அத்தகைய வாய்ப்புகளை புரிந்து கொண்டு அந்நிறுவனங்கள் மூலமாக இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் முதலீடு செய்து பன்மடங்கு லாபம் ஈட்டுகின்றனர். ஆனால் அந்த யானை போன்ற பெரிய நிறுவனத்தில் முதலீடு செய்து நஷ்டமடைந்த இந்தியர்கள் பங்குச்சந்தை அனுபவத்தில் முதல் தலைமுறை என்பதாலும், முதல் முயற்சியிலேயே தோல்வி ஏற்பட்டதாலும் பங்குச்சந்தை முதலீடு என்றாலே பயந்து விடுகின்றனர். அப்படி அமெரிக்கர்களை மட்டுமல்லாமல் முதல் தலைமுறை இந்திய முதலீட்டாளர்களையும் சேர்த்தே நட்டம் எனும் படுகுழியில் தள்ளிய அந்த அமெரிக்க நிறுவனத்தின் பெயர் என்ரான் என்பதாகும். யானை படுத்தால் குதிரை மட்டம் என்பார்கள். இந்த யானை அந்த அளவுக்கு படுத்திருந்தால் கூட யானை வாங்கிய காசில் குதிரை வாங்கும் அளவுக்காவது மிஞ்சியதே என முதலீட்டாளர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். ஆனால் இந்த என்ரான் எனும் யானை விழுந்ததோடு மட்டுமல்லாமல் மண்ணோடு மண்ணாகவும் மக்கிப்போனது. ஆம், முதலீட்டாளர்களுக்கு அவர்களுடைய பணத்தில் எதுவுமே மிஞ்சவில்லை. முதலீட்டாளர்களின் பணம் அனைத்தும் காணல் நீர் போல கரைந்து போயின. அவர்களின் கண்கள் கண்ணீர் குளமாயின. என்ரான் கார்ப்பரேஷன் என்ற இந்த நிறுவனம் கென்னத் லே என்பவரால் 1985 அமெரிக்காவின் நெப்ராஸ்கா மாகாணத்தில் உள்ள ஒமாகா என்னும் நகரத்தில் நிறுவப்பட்டது. ஆம், உலக முதலீட்டாளர்களால் ஆரக்கிள் ஆஃப் ஒமாகா என்று அறியப்படும் வாரன் பஃபட் வசிக்கும் அதே ஒமாகா நகரத்தில்தான் என்ரான் நிறுவனமும் தொடங்கப்பட்டது. அதனால்தான் முதலீட்டாளர்களுக்கு பிடித்துவிட்டதோ என்னவோ, ரிஸ்க் ரிட்டர்ன் கணக்கீடுகளை செய்து கச்சிதமாக முடிவெடுக்கும் அமெரிக்க முதலீட்டாளர்கள் கூட இந்த நிறுவனத்தின் மீது சந்தேகம் எதுவும் கொள்ளாமல் அந்நிறுவனத்தின் பங்கின் விலை தாறுமாறாக ஏறினாலும் போட்டி போட்டுக்கொண்டு அதை வாங்கி குவித்தனர். இப்படி என்ரானின் விலை தாறுமாறாக ஏறியதற்கு பில் கிளின்டன் ஆட்சியின் போது ஏறுமுகமாகவே இருந்த அமெரிக்க பங்குச்சந்தையும் ஒரு காரணம். முந்தைய பகுதிகளில் கூறியது போல், பனிப்போர் முடிவடைந்த 1989 ஜார்ஜ் புஷ் சீனியர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்றார். மாகாணங்களாக இருந்தவை சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்து தனித்தனி சுதந்திர நாடுகளானது அல்லவா? ஆமாம், சுதந்திர நாடுகளாயின. அதற்கென்ன இப்போ என்று கேட்கிறீர்களா? பின்னே புதிய சுதந்திர நாடுகள் தங்கள் இறையாண்மையை பாதுகாத்து கொள்ள வேண்டாமா? சோவியத் உடைவதா? கூடவே கூடாது. இராணுவத்தை அனுப்பு, மக்களை ஒடுக்கு, மாநிலங்களை அடக்கு என்று எதிர்தரப்பினர் அப்போதைய சோவியத் அதிபர் மிக்கேல் கோர்பசவை வற்புறுத்தினர். தங்கள் ஆதரவு மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி கிளர்ச்சி செய்து அவரை பணிய வைக்க பார்த்தனர். ஆனால் தங்களுக்கென தனித்த மொழி, கலாச்சாரம், பண்பாடு, மதம், இனம் போன்ற அடிப்படையில் இணைந்து வாழும் பலதரப்பட்ட மக்களை கம்யூனிசத்தின் பெயரால் இதற்கு மேலும் கட்டி போட முடியாது. அப்படி வலு கட்டாயமாக கட்டி போட்டால் எங்கெங்கு காணினும் புரட்சி வெடிக்கும் என்ற சூழ்நிலையை கோர்பசேவ் சரியாக புரிந்து கொண்டிருந்தார். கோர்பசேவ் மட்டும் நினைத்திருந்தால் அப்போது இராணுவத்தை அனுப்பி புரட்சியை அடக்கி சோவியத் யூனியன் உடைந்து விடாமல் செய்திருக்க முடியும்தான். அப்படி இராணுவ நடவடிக்கையை அவர் எடுத்திருந்தால் வெறும் 1,000,000 அப்பாவி மக்கள் மட்டுமே கொல்லப்பட்டிருப்பார்கள். இராணுவம் வெற்றியடைந்திருக்கும். பசை கொண்டு ஒட்டப்படுவது போல துப்பாக்கி முனைகளை காண்பித்து பயம் என்னும் பசையால் சோவியத் ஒட்டப்பட்டிருக்கும். அடப்பாவி, வெறும் 1,000,000 மக்கள்தான் என்று இப்படி பொறுப்பில்லாமல் எழுதுகிறாயே என்று என் மீது நீங்கள் கோபிக்கக்கூடும். ஆம், மீண்டும் சொல்கிறேன், வெறும் 1,000,000 பேர் மட்டுமே கொல்லப்பட்டிருப்பார்கள். நீங்களே நினைத்து பாருங்கள், 1,000,000 பேர் என்ன? 10 கோடி பேரை கொன்றால்தான் தனக்கு அழியா புகழ் கிடைக்கும் என ஓர் அரசியல்வாதி நினைத்தால் அதை செய்யாமலாவிடுவார்? நிச்சயமாக செய்வார் அல்லவா? ஆனால் கோர்பசேவ், நான் எழுதுவது போல வெறும் 1,000,000 மக்கள்தானே என்று நினைக்கவில்லை. ஒருவர் கூட உயிரிழக்கக்கூடாது என்பதிலும் அவர்களுடைய சுதந்திரத்தை தடுக்கக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருந்தார். தனி நாடாக சென்றாலும் அம்மக்களின் வாழ்வு எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும் என்பதிலும் தெளிவாக இருந்தார். ஆதலால் அவர் எதிரிகளின் அச்சுறுத்தலுக்கு பணியவில்லை, இராணுவ நடவடிக்கை எடுக்கவில்லை. இதன் காரணமாகத்தான்
சோவியத்தின் மாநிலங்கள் தனித்தனி சுதந்திர நாடுகளாயின. இனத்திற்கொரு அரசு என்று அமைந்தது. இரத்த ஆறு ஓடியிருக்க வேண்டிய தேசத்தில் பல பல இனக்குழுவை சேர்ந்த மக்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. உலக அரசியல் அதிகார வரலாற்றில் இதுவரை அதிகாரமிக்க யார் ஒருவரும் செய்திராத இப்படிப்பட்ட மனிதாபிமான செயலை செய்ததால் 1990 ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கோர்பசேவுக்கு வழங்கப்பட்டது.